பிப்ரவரி 16 இன்றைய புனிதர் புனித ஜூலியானா. பிறப்பு கிபி 286 துருக்கி. இந்த புனிதர் ஜூலியானா ரோம பேரரசர் டயோக்லேசியன் என்பவரது ஆட்சி காலத்தில் நடைபெற்று வந்த கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தல்களின் போது மறைசாட்சியாக கொல்லப்பட்டவர். இவர் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தார். பெற்றோருக்கு தெரியாமலேயே திருமுழுக்கு பெற்றார். இவரின் தந்தை இறைவன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். ஆனால் இவரின் தாய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இந்த புனிதை சிறு வயதிலேயே இறைவன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். தனது பக்தியின் வழியாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். சிறு வயதிலேயே தனது தாய்க்கு தெரியாமல் தனிமையாக ஜப வாழ்வில் ஈடுபட்டார். கிறிஸ்தவ ஜப கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். தனக்கு 9 வயது ஆகிய போது தன்னை எலாய்சியூஸ் என்ற இளைஞன் திருமணம் செய்ய போவதாக திருக்காட்சி கண்டார். ஜூலியானா 18 வயதாகிய போது பேரரசரின் ஆலோசகரான எலாய்சியூஸ் என்ற இளைஞன் திருமணம் செய்து கொள்ள பெண் கேட்டு வந்தான். ஆனால் ஜூலியானாவோ தனது கன்னித்தன்மையை இழக்க விரும்பவில்லை. இவர் இறைவனுக்காகவே வாழ விரும்பினார். இதனால் எலாய்சியூஸ் பழிவாங்கும் நாளுக்காக காத்திருந்தான். இந்த புனிதை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதன் காரணமாக கொண்டு கைது செய்யப்பட்டார். மிக கொடுமையான வேதனைகளை அனுபவித்தார். இரக்கமே இல்லாமல் சாட்டையால் அடிக்கப்பட்டார். அவரது தலைமுடியாலே கட்டி தொங்கவிடப்பட்டார். உடலில் பல தழும்புகளுடன் தனது தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் நீத்தார். சிந்தனை நீதிமொழிகள் அதிகாரம் 26 இறைவார்த்தை 23 தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மட்பாண்டத்திற்கு மெருகூட்டி பளபளக்க செய்வது போலாகும். ஜபம் உயிர்ப்பளிக்கும் இறைவா, பிறர் நலனுக்காக வாழ்ந்து உம்மீது கொண்ட அன்பினால் இரத்தம் சிந்திய இந்த புனிதரைப் போல நாங்களும் உமக்கு சாட்சியாக வாழ வரம் தாரும்.